இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்கிறது இந்த மனக்கணக்கு. மக்கள் வணக்கம். இனிமையான இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பண்டைய காலத்தில் ரொம்ப நேர்மையாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்ப சொல்லக்கூடிய புதிர் வந்து ஒரு உதாரணம். சாதாரணமா விளைச்சல் கிடைக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னு சொன்னா, ரெண்டில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுத்துடணும், மீதி இருக்கிறதுல மூன்றில் ஒரு பங்கு தன்னுடைய உறவினர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, முன்னோர்கள், அந்த கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய இதுல வந்து நாளில் ஒரு பங்கு பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு கொடுத்தோம். இது அந்த காலத்துல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களா இருந்தது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த குடியானவனுக்கு மீறி இருப்பது என்ன என்பதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை புதை சொல்கின்றேன், விளைச்சலில் இரண்டில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் காவல் காக்குறாரு, அணைகள் கட்டுவாரு, மக்கள் தேவையான எல்லா உதவியும் செய்யறனால இரண்டில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுத்துடணும். மீதி இருக்கக்கூடிய விளைச்சல் மீதி இருக்கக்கூடிய பகுதியில மூன்றில் ஒரு பங்கு உறவினர்களுக்கு கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய பகுதியில நான்கில் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால், இந்த குடியானவனுக்கு விளைச்சலில் மீதி இருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு என்பதுதான் கேள்வி. இதற்கான விடையை யோசித்துக் கொண்டே இருங்கள். இன்றைய எளிய முறை பெருக்களை பார்க்கலாம். இன்றைய எளிய முறை பெருக்களை நம்ம பார்க்கற எந்த ஒரு எண்ணையும் பத்தால் பெருக்குவது எப்படி என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எளிமையா இப்ப 25 இருக்குது, ஒன்பதால் பெருக்குது அப்படின்னு எளிமையா பார்க்கலாம். இப்ப ஒன்பதால் பெருக்குவதற்கு பதிலாக பத்தால் பெருக்கி அந்த எண்ணெய் கழிக்க வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். இதை பத்தால பெருக்கினீங்கன்னா 25 ஒன்பதால பெருக்கிறது கஷ்டம். ஆனா பத்தால பெருக்கிறது ஈஸி. ஏன்னா பத்தால பெருக்குன்னு நினைச்சுவீங்க, ஒரு சைபர் பூஜ்ஜியத்தை சேர்த்துட்டா போதும் பத்தால பெருக்கலாம். இப்ப இந்த எண்ணெய் கழிக்கணும். எனவே ஒன்பதால் பெருக்குவதற்காக பத்தால் பெருக்கி அந்த எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து கழிச்சோன்னு சொன்னா உங்களுக்கு விடையாகும். 25 அந்த எண்ணெய் கழிச்சோட விடையாயிடும். எனவே 225 என்பதுதான் விடை. மீண்டும் ஒரு முறை சொல்லலாம், ஒரு எண்ணெய் ஒன்பதால் பெருக்குவதற்கு பதிலாக பத்தால் பெருக்கி அந்த எண்ணெய் கழிக்க வேண்டும். பத்தால் பெருக்குவது ரொம்ப எளிமை, 25 பத்தால பெருக்கினா 250, அந்த எண்ணெய் கழிக்க வேண்டும். 25 கழிக்கணும், 25 கழிச்சுட்டா 250, 25 போச்சுன்னா 225. ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 19 என்ற எண்ணெய் 9 பெருக்க வேண்டும். 19 வாய்ப்பாடு 9 வாய்ப்பாடெல்லாம் தேவையே இல்லை, நீங்க 10 பெருக்குங்க. 9 பெருக்குவதற்கு பதிலாக ரெண்டாவது எண்ணப்ப பாத்தீங்கன்னா 9 எடுக்க போறணும். 9 பெருக்குவதற்கு பதிலாக 10 பெருக்க வேணும். 10 பெருக்குன்னா என்ன வருது? 190. சரியா சொல்லி பெருக்கிட்டோம். இப்ப அந்த எண்ணெய் கழிக்க வேண்டும், 19 என்ற எண்ணெய் கழிக்க வேண்டும். எனவே 9 பெருக்குவதற்கு பதிலாக 10 பெருக்கி அந்த எந்த எண்ணெய் பெருக்கிறோமோ அந்த எண்ணெய் கழிச்சிட்டோம்னா நமக்கு விட கிடைச்சு. எனவே 190 19 போயிடுச்சுன்னா 171. மிக எளிமையா இருக்கு இல்லையா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 19 பெருக்குவதற்கு பதிலாக 10 பெருக்கி 190, அந்த எண்ணெய் கழிக்க 171. இதை கழிக்கிறது கூட ஒரு எளிமையான சூத்திரம் இருக்குது. 19 கழிக்கிறதுக்கு பதிலாக 20 கழிக்கணும், 19 கழிக்கிறதுக்கு பதிலாக 20 கழிக்கணும். 20 கழிச்சுட்டா 170, 1 கூட்டிட்டீங்கன்னா 171. எனவே பண்டைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் எளிமையான முறையில மரணமாக பயிற்சி செஞ்சிருக்காங்க. மற்றொரு சில உதாரணத்தை பார்க்கலாம். எந்த ஒரு எண்ணையும் 9 எளிமையாக பெருக்குவது எப்படி என்பதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய எண்ணெய் எடுத்தாலும் சரி, மரணமாக நீங்க வந்து 9 பெருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எண்ணெய் பாருங்க, 9 1 3 6 7 9. இந்த எண்ணெய் 9 பெருக்கிறது ரொம்ப எளிமைங்கிறது இப்ப நான் காட்ட போறேன். 9 பெருக்குவதற்கு பதிலாக நீங்க 10 பெருக்கி அந்த எண்ணெய் கழிக்கணும். 10 பெருக்கி அந்த எண்ணெய் கழிக்கணும் அப்படிங்கிற பதிலாக பாருங்க, 1 இந்த 1 இதுல கழிங்க, 2 இந்த 3 இதுல கழிங்க, 3 6 இதுல கழிங்க, 1 7 இதுல கழிங்க, 2 9 கழிக்கும் போது 9 கழிக்க முடியல, அதனால நான் வந்து மேல மைனஸ் போட்டு 9 போட்டுக்கிறேன். எனவே இந்த 20 9 போச்சுன்னா 11, அது போல விடையா வரும். 20 9 போச்சுன்னா 11. எனவே இந்த மேல இருக்கக்கூடிய எண்ணெய் 9 பெருக்குவதற்கு பதிலாக 10 பெருக்கணும். 10 பெருக்கணும், இதே எண்ணெய் தான் வரப்போகுது. அடுத்தது இதே எண்ணெய் கழிக்கணும், அதனாலதான் மாத்தி மாத்தி கழிச்சிட்டு வர. இந்த 1 எழுதிக்கிட்டேன், 1 இங்க கழிச்சா என்ன வரும்? 2. இந்த 3 இங்க கழிச்சீங்கன்னா 3, இந்த 6 இங்க கழிச்சீங்கன்னா 1, 7 கழிச்சுனா 2, 9 வந்து அங்க பூஜ்ஜியம் இருக்கும் இல்லையா, 9 கழிக்கும் போது கழிக்க முடியல, அதனால 20 9 கழிக்கிறோம், 11 வருது. எனவே இதுதான் உங்களுக்கான விடை. ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? இது போல பல எண்களை நீங்க இப்போ எடுத்துட்டு எளிமையா பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்த ஒரு எண்ணையும் 9 மிக எளிமையாக பெருக்குவது எப்படி என்பதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம்,
இப்ப இந்த எண்ணெய் ஒன்பதால எளிமையா முடியும். ஒன்பதால பெருக்குவதற்கு ஒன்பதாவது வாய்ப்பாடு தேவையில்லை, பத்தால பெருக்கி அந்த எண்ணெய் கழிச்சாலே போதும். இப்போ பத்தால பெருக்கினா இங்க பூஜ்ஜியம் வந்துடும், அந்த எண்ணெய் கழிக்க போறோம். எனவே இந்த எண்ணெய் அப்படியே கீழே எழுதிக்கணும். மூணுல இருந்து இந்த ரெண்டை கழிங்க, ஒன்று. ஏழுல இருந்து மூணை கழிங்க, நான்கு. சரிங்களா? அடுத்தது எட்டுல இருந்து ஏழை கழிச்சிங்கன்னா இதை ஒன்று. இங்க பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அதுல இருந்து எட்டை கழிக்கணும். எட்டை கழிக்க முடியாது, அதனால மேல நான் அப்படி எட்டுங்க மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு போட்டோம்னு சொன்னா இது வந்து பத்துல இருந்து நம்ம எட்டை கழிக்கிறதா நினைச்சிட்டு எழுதின விடை. இரண்டு, ஒன்று, நான்கு. நானூறுல 410 எட்டு போச்சுன்னா மிச்சம் 402. இதுதான் அதனுடைய விடை. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு எண்ணெய் ஒன்பதால பெருக்குவதற்கு பதிலாக நம்ம பத்தால பெருக்கி அந்த எண்ணெய் கழிக்கணும். இரண்டு, இரண்டை கழிக்கும் போது என்ன வரும்? ஒன்று. இந்த மூன்றை கழிச்சோன்னா நான்கு. இந்த ஏழை கழிச்சோன்னு சொன்னா ஒன்று. எட்டை கழித்தோன்னா -8 நம்ம போட்டுக்கிறோம். அது வந்து 410 எடுத்துக்கணும். அதுல எட்டு போயிடுச்சுன்னா 402. இதுதான் விடை. மிக எளிமையா இருக்கு இல்லையா? இது போல எந்த ஒரு எண்ணெயும் பத்தால் பெருக்குவதற்கு ஒன்பதால் பெருக்குவதற்கு பதிலாக பத்தால் பெருக்கி எந்த எண்ணெய் பெருக்கிறோமோ அந்த எண்ணெய் கழிச்சோம்னு சொன்னா விடை மிக எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிரும். மரணமாக பல எண்களை எடுத்து பயிற்சி செய்து பாருங்க, உங்களால விடை காண முடியும். இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்ட புதிர்க்கான விடையை பார்க்கலாம். புதிர் என்னவென்றால், விவசாயி தனக்கு விளைச்சலில் கிடைத்த பங்கில் இரண்டில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுக்கணும், மீதம் இருக்கக்கூடியதுல மூன்றில் ஒரு பங்கு உறவினருக்கு கொடுக்கணும், மீதம் இருக்கக்கூடியதுல நான்கில் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால், கடைசியாக விவசாயிக்கு மீதம் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பங்கு விளைச்சலில் எவ்வளவு என்பதுதான் இன்றைய கேள்வி. அதற்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதற்கான விடை வந்து கால் பங்கு, நாலில் ஒரு பங்கு பகுதி தான் வந்து விவசாயிக்கு மீதம் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். நாம இந்த புதிரில் பாத்தீங்கன்னா இரண்டில் ஒரு பங்கு அரசனுக்கு கொடுத்தாச்சு, மீதம் எவ்வளவு இருக்கும்? இவருக்கு இரண்டுதான் இவருக்கு மீதம் இருக்கும். இப்ப இந்த இரண்டில் ஒரு பங்கு மீதம் இருக்கு இல்லையா? மீதம் இருக்கிறது இல்ல, மூன்றில் ஒரு பங்கு உறவினருக்கு கொடுக்கிறார். மூன்றில் ஒரு பங்கு உறவினருக்கு கொடுத்தாருன்னா மீதம் எவ்வளவு இருக்கும்? மூன்றில் ஒரு பங்கு கொடுத்தாச்சு, மீதம் மூன்றில் இரண்டு பங்கு இவருக்கு இருக்கும். எனவே அதை நம்ம இது போல எழுதலாம். மூன்றில் இரண்டு பங்கு இவருக்கு மீதம் இருக்கும். இந்த மீதம் இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு பங்குல மறுபடியும் என்ன செய்யறாரு? நான்கில் ஒரு பங்கு வந்து கோயிலுக்கு கொடுக்கிறார். அப்ப நான்கில் ஒரு பங்கு கோயில் கொடுத்தாருன்னா மீதம் இவருக்கு எவ்வளவு இருக்குன்னா நான்கில் ஒரு பங்கு கோயில் கொடுத்தாச்சு, மிச்சம் இவருக்கு எவ்வளவு இருக்கும்? நான்கில் மூன்று பங்கு இவருக்கு மிச்சம் இருக்கு. எனவே அதனுடைய விடை வந்து இது போல எழுதலாம். எனவே இது எல்லாமே நம்ம வந்து பெருக்கல் செய்யும் பொழுது நமக்கான விடை பாத்தீங்கன்னா கால் பங்கு மீதம். எனவே அரசனுக்கு கொடுத்தது போக மீதம் இருப்பது அரை பங்கு, உறவினருக்கு கொடுத்தது போக மீதம் இருப்பது 2 × 3, கோயிலுக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கிறது 3 × 4. எனவே இது எல்லாத்தையும் பெருக்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடியது கால் பங்கு அவருக்கு மிச்சம் வருது. எவ்வளவு நேர்மையாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள், கோயிலுக்கு உறவினர்களுக்கு அரசாங்கத்துக்கு என நேர்மையாக வரியை கட்டி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். நாமும் அது போல இருக்கலாம். மீண்டும் நாளை மனக்கணக்கு பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன்.